வணக்கம். பிரச்சார சபா இந்தி எக்ஸாம் பரீட்சையாவிலிருந்து பிரவீன் உத்தரார்த் வரைக்கும் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த முறையும் பிப்ரவரி எக்ஸாம் நடைபெறும். பரீட்சையாவிலிருந்து பிரவீன் வரை இந்த முறையும் சென்ற முறை போலவே ஆன்லைனில் எக்ஸாம் நடைபெறும். பரீட்சைய தேர்வுகள் 28ஆம் தேதி கேள்வித்தாளிலேயே பதில்கள் எழுதுமாறு அமைக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் அவற்றை பதிவிறக்கம் செய்து அதிலேயே பதில் எழுத வேண்டும். பிராத்மிக் முதல் பிரவீன் வரையிலான மாணவர்கள் பதில்களை A4 பேப்பரில் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும். ரோல்டு அல்லது அன்ரோல்டு பேப்பரில் A4 சைஸில் இருக்க வேண்டும் என்பது சபா கூறும் நிபந்தனை. பிராத்மிக் முதல் பிரவீன் வரை இந்த A4 சீட்டில் எழுதியவர்கள் விடைத்தாளை முன்பக்கமாக வைக்க வேண்டிய சபாவின் லோகோவுடன் கூடிய தேர்வு விவரம், தேர்வு எண் முதலான விவரங்கள், எழுதும் பக்கம் போன்றவற்றை இணைக்க வேண்டும். பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் அவுட் எடுத்து விடைத்தாள்களின் மேல் பக்கமாக அதை வைக்க வேண்டும். பரீட்சை முடிவு நேரமாக அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் விடைத்தாள்கள் பிரச்சாரக்கிடம் ஒப்படைக்க வேண்டும். 1. பிரச்சாரக்கிடம் ஒப்படைக்க வேண்டும் அல்லது சபாவில் ஏதாவது ஒரு சபாவின் கிளை சபாக்களில் ஒப்படைக்க வேண்டும். 1. பிரச்சாரக்கிடம் ஒப்படைக்கலாம் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சபாவில் ஒப்படைக்கலாம். பரீட்சை எழுதி 1 மணி நேரத்தில். அடுத்தது தபாலில் ஸ்பீடு போஸ்ட், போஸ்டல் மெத்தடில் ஸ்பீடு போஸ்டில் அனுப்பலாம். அதில் ரசீதில் செலுத்திய நேரம் கண்டிப்பாக இருக்கணும் அல்லது சபாவிற்கு இமெயில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். விடைத்தாள்களை வெப்சைட்டில் பதிவேற்றினாலும் கண்டிப்பாக குறித்த நேரத்திற்குள் அந்த சபாவிற்கு தபாலில் அனுப்பணும். இதைத்தான் மதிப்பீடு செய்யப்படும். பிரச்சாரகர்கள் தபால் மூலமாக விடைத்தாள்கள் அனுப்பியிருந்தால் அதற்கான ரசீதை சபாவில் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த தபால் செலவானது சபாவால் திரும்ப வழங்கப்படும். அந்த தபால் செலவையும் சபா ஏற்றுக்குது. மௌக்கிக் பரீட்சைக்கான அந்த மதிப்பெண்கள் விசாரத் உத்தரார்த் 3வது பேப்பரும் பிரவீன் உத்தரார்த்துக்கான 4வது பேப்பரும் மற்ற பேப்பர்கள், இந்த 1st 2nd பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர்களுடைய தேர்வுகளின் மதிப்பெண்களை அடிப்படையில் தான் இதை கணக்கிடுவாங்க. அதாவது மௌக்கிக் பரீட்சை, வாய்மொழி பரீட்சைக்கான அந்த விஷயம் இப்படித்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.